हाय வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முன்னாடி முன்னே சொல்ற மாதிரி தேசிய சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தேசிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை செட் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ட்விட்டர் ஐடி வந்து நான் கொடுத்திருக்கேன் யாரெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு போய் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன் சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படின்றத பார்த்தனா ஃபர்ஸ்ட் और फेशियल स्कैनर मूल्यमा वंदे कोरोना इरुका इल्लया अप्पडिंगरत कंडुपिडिक्क मुडियुम अप्पडिनु सोल्लिट्टु निरूपिच्चिरुक्कांग एंगन्रत पार्त्तना नम्म ऊर्ल किडैयादु அபுதாபில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன ஏதுன்றத பத்தி தான் நான் இன்னைக்கு வந்து டீடைலா நான் சொல்லப் போறேன் சோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சோ இந்த டிவைஸ் சொன்னானே எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு யோசனை வரும் அதாவது என்னன்னா அந்த கலகலப்பு படத்துல வந்து சந்தானம் கேப்பாரு என்ன திமிங்கலாம் குழாயில இருந்து இப்படி பால் வரும் அப்படினு சொல்லிட்டு ஒரு காமெடி இருக்கும்ல அதே மாதிரி தான் எல்லாருமே இத சொன்னோம்னா அந்த காமெடியில வரமாதான் எல்லாருமே யோசனை வரும் பட் ஆனா இது வந்து நிரூபிச்சிருக்காங்க கண்டிப்பா வந்து கொரோனா வந்து கண்டுபிடிச்சிரலாம் அந்த ஸ்கேனர் மூலமா அப்படினு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க அப்படின்றதே நான் சொல்லிக்கிறேன் சோ வந்து இந்த டிவைஸ் வந்து ஒரு ரெண்டு வெரைட்டியா வந்து இந்த டிவைஸ்ல வந்து ஒரு பார்ட்டாவே இருக்கு அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க அது என்னன்றத பார்த்தா ஒன்னு வந்து ஸ்கேனர் இன்னொன்னு வந்து EDE டிடெக்டர் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சோ இந்த ரெண்டு பார்ட்டும் சேர்ந்தது தான் இந்த டிவைஸ் அப்படினு சொல்லி அவங்க வந்து அபுதாபில வந்து சொல்லிருக்காங்க சோ இது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்த்தோம்னா முக்கியமா வந்து நிறைய மால் அதே மாதிரி வந்து சில ரெசிடென்ஷியல் ஏரியா அதாவது சில கவர்மெண்ட் ஏரியாஸ் சைடு மட்டும் தான் வந்து இந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அபுதாபில உள்ள அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் சொல்லிருக்காங்க சோ இத வந்து நடைமுறையில எப்ப கொண்டு வந்தாங்கன்றத பார்த்தா ஜூன் 28 ஆம் தேதி அதாவது நேத்துல இருந்து வந்து இத நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க சோ இது சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அப்படினு சொல்லிட்டு அங்க உள்ள மால் அதிகாரிகள் வந்து எல்லாரும் வந்து நிறைய தொழிலதிபர்கள் வந்து எல்லாரும் வந்து இதனால என்னோட மால்லாம் வந்து நல்லபடியா ஓடுது நிறைய மக்களும் வராங்க அப்படினு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிருக்காங்க சோ இந்த டிவைஸ் பத்தி நம்ம சொன்னா இது எப்படி பா ஸ்கேன் பண்ணி எப்படி நமக்கு வந்து கொரோனா வந்து இருக்கா இல்லன்றது எப்படி சொல்லுது அப்படின்றத நாம பார்த்தோம்னா சயின்டிஃபிக்கா சொல்லப் போனா இது எலக்ட்ரோமேக்னெடிக் வேவ்ஸ் மூலமா இது கண்டறியப்பட்டு இது வந்து நமக்கு கொரோனா இருக்கா இல்லையா அப்படினு சொல்லிட்டு இந்த டிவைஸ் வந்து காமிச்சு கொடுக்குமா சோ இந்த டிவைஸ் வந்து எப்படி காமிச்சு கொடுக்கும் அப்படின்றத பார்த்தனா ஒரு பாப் அப் மாதிரி வருமா நம்ம ஸ்கேன் பண்ணனும் அதாவது அந்த கேமரா மூலமா நம்ம ஸ்கேன் பண்ணனும் ஒரு பாப் அப் வரும் அதாவது ஒன்னு வந்து கிரீன்ல ஒரு பாப் அப் வரும் இன்னொன்னு வந்து レッドல பாப் அப் வரும் சோ இந்த கிரீன்ல வந்து பாப் அப் வந்துச்சுனா கொரோனா இல்லன்றது அர்த்தமா இந்த சிவப்பு வந்து பாப் அப் வந்துச்சுனா கொரோனா இருக்குன்றது அர்த்தம் சோ இந்த レッド கலர்ல உள்ள அந்த பாப் அப் வந்துருச்சுனா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து சஜஸ்ட் பண்றாங்க ஹாஸ்பிடலுக்கு இப்போ வந்து உங்களுக்கு கொரோனா இருக்கு சோ வந்து இவங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க போய் PCR டெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த டெஸ்ட் எடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு எந்த இடத்துல ஸ்கேன் பண்றாங்களோ அந்த இடத்துல வந்து தகவலும் அனுப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிருக்காங்க சோ இப்போ வந்து கொரோனா இருக்கு அப்படினு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஹாஸ்பிடலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களுக்கு தேவையான அந்த PCR டெஸ்ட் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு உதவி கூட பண்றதா வந்து சில மாநில உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் சொல்லிருக்காங்க சோ இந்த டிவைஸ் வந்து கண்டிப்பா வந்து சக்சஸ்ஃபுல்லா அமைமா அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாவே அங்க இருந்துச்சு அதாவது அபிதாபில வந்து கண்டுபிடிக்கும் போது எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா வந்து இது வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையாது எப்படி வந்து ஸ்கேன் மூலமா வந்து ஒரு கொரோனா டெஸ்ட் வந்து நீங்க வந்து ப்ரூவ் பண்ண முடியும் அப்படினு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து சயின்டிஸ்ட் முதக்கொண்டு கேட்டிருக்காங்க பட் ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்க இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் நாங்க அதை பண்ணி காட்டுறோம் அப்படினு சொல்லிட்டு நிரூபிச்சு ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம் சோ இந்த கொரோனா டெஸ்ட் வந்து இந்த ஸ்கேன் பண்றது வந்து உடனே பாப்பு போறமா இல்ல வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வருமா இல்ல ஒரு நாள் கழிச்சு வருமா அப்படின்றது கேட்டீங்கன்னா ஒரு செகண்ட் வித்தின் செகண்ட்ல வந்து ஸ்கேன் பண்ணி இதோட டெஸ்டோட ரிசல்ட்டும் வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆப் வந்து நம்ம ஊருக்கு வருமா அப்படின்றது கேட்டிங்கன்னா அது வந்து தெரியல இப்போதைக்கு வந்து அபுதாபியில் வந்து இது வந்து நடைமுறையில் நடந்துட்டு இருக்கு நேரத்துல இருந்து ஸோ அதிலிருந்து தான் ஒவ்வொரு கண்ட்ரியாக வரும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு விஷயம் வந்து நடக்குது ஒரு ஃபேஷியல் ஸ்கேனர் மூலியமாக வந்து கொரோனா டெஸ்ட் வந்து இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் நம்மளோட இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏன்னா வந்து ரொம்பவே வந்து செகண்ட் வேவ்ல இருந்து அடுத்து தேர்ட் வேவ் வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் எடுத்து அது வந்து ரிசல்ட் ஒரு நாள் கழிச்சோ இல்லை ரெண்டு நாள் கழிச்சோ வந்து அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கொரோனா இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தின் செகண்ட்லாம் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டா வந்து நம்மளுக்கும் வந்து மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து ஸோ வந்து இந்த டிவைஸை வந்து நம்மளோட இந்தியாவுக்கு சீக்கிரமா கொண்டு வந்தாங்கன்னா எல்லாமே வந்து சால்வ் ஆயிரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து அப்பதான் வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்குன்றதை டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சு நிறைய வந்து டெஸ்ட் எடுத்து
அவளை வந்து கியூர் பண்றதுக்கு என்னன்றதை நம்ம பார்க்க முடியும் உடனே. ஸோ வந்து தயவு செஞ்சு இதை வந்து சீக்கிரமா நம்ம ஊருக்கும் கொண்டு வந்துருங்க அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து இதே மாதிரி வந்து புதுமையான விஷயம் புது புது நியூஸோட இன்னொரு வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ வந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் தனுஷ். நன்றி, வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.